தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மற்றும் மக்கள் மன்ற பணிகளை வந்து புசி ஆனந்திடம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது வந்து ஒரு செய்தியாகவே வெளியாயிருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சி அவர்கள் சில கருத்துக்களை வந்து வெளியேற்றிருக்கிறாரு அது என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் விஜய புசி ஆனந்தா ஆட்டி படைக்கிறாரா அவர் சொல்படி தான் வந்து விஜய் நடந்து வராரா அப்படின்ற பகிர் குற்றச்சாட்டு ஒன்றை வந்து முன்வைச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் பிரமுகரும் மறைந்த பணியாற்றவர் தான் புஷி ஆனந்த் அப்போது இருந்த விஜயின் தீவிரமான ரசிகர் தான் அவர் புதுச்சேரி விஜய் கௌரவ தலைவராக இருந்து அதுக்கு அப்புறமா இவர் வந்து இரண்டாயிரத்தி ஆறில் நடந்த தேர்தலில் புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி சார்பில் புஷ்ஷி அப்படி அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறார் அந்த தொகுதியில போட்டிட்டு எம்எல்ஏவா தான் இவருக்கு புஷ்ஷி ஆனந்த் அப்படின்னு அவருக்கு பேர் வந்ததான் எம்எல்ஏவாக இருந்தாலும் விஜய் மன்ற தலைவராக நீடிச்சுட்டு வந்திருக்கிறாரு பிறகு விஜய்க்கு நெருக்கமானவரும் நம்பிக்கைக்குரியவருமாக அவர் வந்து மாறியிருக்கிறாரு இதை அடுத்து ஆனந்த் வந்து அகில இந்திய விஜய் மக்கள் மன்ற பொறுப்பாளர் பதவியை வந்து விஜய் கொடுத்திருக்கிறாரு அதுக்கு அப்புறமா முழுமையாக விஜய் மக்கள் இயக்கப்பணியை தற்போது வரைக்கும் அவர் நல்லா கவனிச்சிட்டு வர்றாரு இந்த நிலையில எஸ் ஏ சந்திரசேகரின் ஆதரவாளர்கள் நாளைய முதல்வரே வருங்கால முதல்வரே என்று நடிகர் விஜய அரசியலுக்கு இழுக்கும் வகையில போஸ்டர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க இதனால புஷ்யானந்த் ஆனந்த் எஸ்ஏசியின் ஆதரவாளர்களை கட்சி பொறுப்புல இருந்து விளக்குவதாக அறிக்கை வெளியிட்டாரு அப்போதுதான் எஸ்ஏசி ஏசி அதிருப்தி அதிருப்தி அடைந்து தன்னுடைய மகன சுற்றி கிரிமினல் இருக்குது இது வந்து விஜய்க்கு தெரியாதுன்னு வருத்தத்தோடு சொல்லி பிறகு எஸ் ஆதரவாளர் மீது போலீஸ்ல புகார் அளிக்கக்கூடிய அளவிற்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் போயிருக்கிறாங்க இப்போதைக்கு விஜய் மக்கள் இயக்கம் புஷி ஆனந்த் தலைமையில ஒரு அணியும் எஸ் ஏசி தலைமையில இன்னொரு அணியும் செயல்பட்டு வரதுனால பிரச்சனைகள் வெடிச்சிட்டு வரதா சொல்லப்படுது இந்த பிரச்சனைக்கு இன்னொன்றும் காரணமாக சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ரசிகர் மன்றத்தை துவங்கிய ஆர் கே ராஜா என்பவர் தான் இருபத்தி ஏழு வருஷமாக விஜய் தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்து வந்தாலும் முழுக்க முழுக்க எஸ் நபராகவே அவர் வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க இந்த புஷ் ஆனந்துக்கு எரிச்சலை கிளப்பியதோடு ராஜாவுக்கே முக்கியத்துவம் தரப்படுவதாக புகார் சொல்லவும் ராஜா அதிரடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு இதுவும் எஸ் சி எஸ் சி ஆனந்திடையே நடந்து வரக்கூடிய ஒரு மனக்கசப்புக்கு காரணமாக காரணமா அமைதுன்னு சொல்றாங்க இந்த விவகாரத்துல விஜய் தரப்பு நிர்வாகிகளும் சிலர் மன வருத்தத்தில் இருக்காங்களாம் அதற்கு காரணம் புஷ் எஸ்சிஎஸ்சி எஸ்சி கட்சிக்கு விண்ணப்பிப்பதாக பேட்டி தந்த உடனேயே விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு அந்த அறிக்கையில விஜய் ரெடி பண்ண சொன்னாராம் அதுல சில வார்த்தைகள் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிட்டதா விட்டதா சொல்றாங்க அப்பா என்ற உறவையும் தாண்டி எதிரி போல கருதி சில வார்த்தைகள் உள்ளதே நிர்வாகிகளோட அந்த மன வருத்தத்துக்கு காரணமாகவும் சொல்றாங்க அதே போல சோபாவின் பேட்டியும் தேவையே இல்லாத ஒன்றாக கருதப்படுது அந்த இதே புஷ் ஆனந்த் ஏற்பாடு செய்தது இப்படி விஜய் ரசிகர்களை மட்டும் இல்லாமல் விஜய் குடும்பத்தை மொத்தமாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ள புஷ் ஆனந்த் வச்சிருக்கிறதா கூறப்படுறது தெரியாத பட்சத்தில் விஜய் அவர்கள் வாயி திறந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும்ன்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா வந்து இருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றது தெரியல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க